எப்பவுமே வந்துட்டு ஏசிதாஸ் பார்க்கும்போது எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்ன சொன்னால், அவர் எத்தனை இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்க அதெல்லாம் எல்லாருக்குமே வந்து தெரியும். பிகாஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. அது எவ்வளோ கஷ்டம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்கிறது எவ்வளோ கஷ்டம். அது பெங்களூரில் இங்கே அத்தனை பேர் வேலை கொடுத்து, எப்போ பார்த்தாலும் கூட ஒரு, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக 96 நான் பார்த்துட்ருக்கேன், 95 பார்த்துட்ருக்கேன், ஒரு டென்ஷனோ ஒரு சலிப்போ இல்லை ஒரு டயர்ட்னஸோ அவர் ஃபேஸ்லையோ உடம்புலையோ நான் பார்த்ததே கிடையாது. எப்பவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார். அந்த முடி கூட ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக. இந்த ஐடியா எனக்கு முதல்ல வராமல் போச்சு. அது வளர்ந்துடும் வளர்ந்துடும் சார், இதோ போட்டு குறைஞ்சி தெரிஞ்சிருந்தா நானும் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து இது என்ன அது பார்க்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் வந்து இரும்பு மாதிரி வேலை செய்கிறார், அதனால தான் எறும்பு மாதிரி இருக்காங்க சார். எறும்பு மாதிரி வேலை செய்கிறார், அதனால தான் இரும்பு மாதிரி இருக்காங்க. இதை போட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட். ஸோ எப்போவுமே வந்துட்டு பிஸியாக நம்ம உடம்பை வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டால் உடம்பு நல்லாயிருக்கும், அண்ட் மனசு தானாக பிஸியாக இருக்கும். அது மட்டும் கட்டுப்படுத்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மனசை கட்டுப்படுத்துகிறதா தியானம் தியானம் அதெல்லாம் வந்து சொல்கிறது. அந்த மனசை வந்து கட்டுப்படுத்துறது நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்கு, மனசு விட்ட வழியில் போனால் அது வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நான் டார்ஜிலிங் போயிட்டு வர வழியில் வந்து ராமகிருஷ்ண பரமசர் தட்சிணேஸ்வரம் நான் போயிருந்தேன். அங்கே போகும்போது ஆக்சுவலி ராமகிருஷ்ண பரமசர் சொன்ன சில, பிகாஸ் ராமகிருஷ்ண ஆஸ்ரமிலேருந்து நான் வந்து படிச்சுனா வந்ததுனால அவர் சொன்ன ஒரு நல்ல அந்த இதோபதேசங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அது மெயினாக வந்து ஒரு விஷயம் வந்து மட்டும் அதை சொல்ல விரும்புகிறேன். ராமகிருஷ்ண பரமசருக்கு வந்துட்டு காசிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை, அந்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்கள் அவ்வளோ தெரியாது, மீடியா இருக்கிறதுனால நல்லா இதெல்லாம் நிறைய அது போய் சேரும். காசிக்கு போகணும் வந்து ரொம்ப ஆசை, அவருடைய வந்து கோல் ஒரு ஆம்பிஷனே காசிக்கு போயிட்டு அந்த காசி விஸ்வநாதத்தை நான் பார்க்கணும், அதுதான் ஒரே ஒரு ஆசை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு. அதுக்கு அவர் வந்து அர்ச்சகர் பூஜாரி, பணம் நிறைய கொடுக்குற இருந்தால் கூட அது வந்து இது பண்ணது கிடையாது. அவருக்கு வந்த வருமானத்தில் அதே வந்து பல வருஷங்கள் சேவிச்சு அவர் வந்து காசிக்கு வந்து போகும்போது போகிற வழியில் பார்த்தா நிறைய ஏழை மக்கள் வந்துட்டு வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. அங்கேயே வந்து நிறுத்திட்டு அந்த கொண்டு அந்த பணம் எல்லாமே அந்த ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டுட்டு நான் காசி விஸ்வநாதனை எல்லாரிலையும் பார்த்துட்டேன், ஆண்டவன் எல்லாரிலையும் நான் பார்த்துட்டேன், இனிமேல் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ ஆக எல்லாருடைய இதயத்திலையும் எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய எல்லா ஜீவன்களிலையும் அந்த ஆண்டவன் இருக்கான். அந்த ஏழைகள் உதவி செய்கிறது, அவங்க ஹெல்ப் பண்ணுறது அதுதான் முக்கியம். அதை செஞ்சாலே ஒரு ஆணவர் செஞ்ச புண்ணியம். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களும் உழைப்பாளி, நல்லா உழைச்சவங்க எல்லாமே முன்னேற முடியாது, நல்லா உழைச்சவங்கெல்லாம் வெற்றி படைய முடியாது. எல்லாருமே பெரிய வெற்றி அடையணும், நல்லா சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நிறைய பணம் பேச சம்பாதிக்கணும்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வந்து ஏதாவது அடைய மாட்டாங்க. ஸோ வெறும் முயற்சியால் உழைப்பால் மட்டும் வந்து இல்லை, நமக்கு வந்து ஆண்டவனுடைய அருள் அது இருக்கணும், நமக்குடைய நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது ரெண்டும் ஏசி சார் கிட்டே இருக்குது. ராஜிங் போகிறதுக்கு முன்னாலே வந்துட்டு ஏசி சார் வந்து என் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தான் வந்து டாக்டரேட் பட்டவங்க நான் அமெரிக்கா போயிட்டுருக்கேன், நான் போயிட்டு அங்கே நான் வந்து வந்த உடனே நான் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் டார்ஜிலிங்கில் இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் பிஃபோர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஃபினெட்லி ஒரு 5 ஆகுது நீங்கள் வரணும், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ நான் வச்சுக்கிறேன், 14th மறுபடியும் நான் 15th தான் போக போகிறேன். சரி நான் 11th நீங்கள் நான் வச்சுங்க, நான் சொல்லிட்டா ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தேன். இப்போ வரதுக்கு முன்னாலே ஜஸ்ட் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாலே நான் வரணுமா ஏசி சார், நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இதை பார்த்தா எப்போ பாரு ஏசி சண்முகம் ஃபங்க்ஷன்லேயே ரஜினி கலந்துக்குவார் அங்கேயே பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் வரல, நீங்கள் தேசியம் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ நான் வந்து தான் வந்து உங்களுக்கு எனக்கு அவ்வளோ நட்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் உங்களை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் தேசியம் இருக்காங்க, இல்லை நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு 5 தான், நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து பேசவே வேண்டாம், வாழ்த்து சொல்ல வேண்டாம், நீங்கள் வந்துட்டு ஒரு சால் போட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை பாராட்டு விழா சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே போனால் அது நல்லா இருக்காது. அவருடைய இந்த பணி இன்னும் தொடரணும், இன்னும் பல பட்டங்கள் பல இது வாங்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டி நான் விடைபெறேன்.